ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, பப்பாளி பழத்துடைய நன்மைகள் மற்றும் தீமைகள் அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம, பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம நன்மைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். நன்மைகளில் என்ன பார்த்தீங்கன்னா, பப்பாளி பழம் எல்லா காலத்துலேயுமே கிடைக்கக்கூடியது. அது ரொம்ப இனிப்பாகவும் இருக்கும், ரொம்ப சத்து வாய்ந்தது நம்ம உடம்புக்கு. இந்த பப்பாளி பழத்தில் விட்டமின் ஏ, அப்புறமா விட்டமின் சி, அப்புறமா நம்ம எனக்கு ரொம்ப ஜாமாகுது மற்றும் உயிர் சத்துக்கள் அதிகமாக இருக்கு. இது பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் மற்றும் சிறுநீர் பையில் ஏற்படக்கூடிய கல்லையும் கரைக்கும் தன்மையுடையது. நம்ம உடம்பில் ரத்தம் ஊறுறதுக்கும் அப்புறமா ஞாபக சக்தியையும் குறைக்க, ஞாபக சக்தியை அதிகரிக்கவும் இது ரொம்பவே உதவுது. பழுக்காத பச்சை பப்பாளியின் சாறை சாப்பிட்டு வந்தால் நம் குடலில் உள்ள புழுக்கள் வெளியேறும். புண்ணு ஆறுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, பப்பாளி பழம் இருக்குல்ல, அதோட பாலை எடுத்து கொஞ்சமாக பசும் பாலுடன் கலந்து புண்களில் தடவி வந்தால் புண்கள் ஆறும். இப்போ நம்ம தேல் கொட்டினதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க, என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பப்பாளியோட விதையை எடுத்து அந்த விதையை அரைச்சி தேல் கொட்டின இடத்துல நம்ம வச்சோன்னா நம்மளோட வலியும் தீரும், அப்புறமா விஷமும் வெளியேறி போயிடும். இப்போ நம்ம பப்பாளி பழத்தோட தீமையை பார்க்கலாம். வாங்க, தீமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பப்பாளி பழத்தில் கரோட்டீன்கள் கலந்துள்ளது. அதனால் அதை அதிகமாக எடுத்துக்கிட்டால் நமக்கு சர்ம பிரச்சனை ஏற்படுது. பேப்பின் என்கிற எம்சையும் காணப்படுகிறது. இந்தியாவில் நடத்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சியில் அதிக அளவு பேப்சைன் உடலுக்குள் சென்றால் தொண்டை வீக்கம், சளி, மூக்கடைப்பு, காய்ச்சல் இதெல்லாம் வரும்னு கண்டறியப்பட்டிருக்கு. அதிக அளவாக பப்பாளி சாப்பிடுவதனால் இறப்பை மற்றும் குடல் பிரச்சனையும் உண்டாக்கிறது மற்றும் வயிற்று ஒரு மாதிரி எரிச்சல் தருகிறது. குழந்தைகளுக்கு ஒரு நாளைக்கு 1200 மில்லி கிராமுக்கு அதிகமாகவும், பெரியவர்கள் 2000 மில்லி கணக்குக்கு அதிகமாகவும் பப்பாளி பழத்தை சாப்பிடுவதால் சிறுநீராக கல் உருவாக்கத்தை தூண்டுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீ அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விஎஸ்வர். ரொம்ப குஷியோ.